இன்னைக்கு ஒரு அஞ்சாறு நயனார்களை பார்க்க போறோம். ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம். சேக்கிழார் உருகி உருகி பாடுறார். ஒருத்தர் இளையான்குடி மாற நாயனார். நம்ம இதுவரைக்கும் சொல்லலை அவரை. லேசாக ஒரு நாள் தொட்டேன் பெண்மையில், அப்புறம் விட்டுட்டேன். இளையான்குடின்னு சோழ நாட்டில் ஒரு ஊர் இருக்குது, பாண்டிய நாட்டில் ஒரு ஊர், பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது இளையான்குடி, தொண்டை நாட்டில் ஒரு ஊர் இருக்குது. ஆனால் மாறன்னா பாண்டியன்னு அர்த்தம். மாறன்னு பேர் வைக்கிறது பாண்டிய நாட்டு பழக்கம். அதனாலே இது பாண்டிய நாட்டிலே பரமக்குடிக்கு பக்கத்திலே உள்ள இளையான்குடி என்பது ரொம்ப வலுவான ஒரு செய்தி. எல்லாரும் சொல்கிறான் எங்கூர் எங்கூர்னு பேருக்காக வேண்டி. பாண்டிய நாட்டிலே பரமக்குடிக்கு பக்கத்தில் இளையான்குடி, இளையான்குடியில் மாறன் என்று ஒரு வேளாள பெருமகனார். நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால், சூத்திரர்கள் நற்குலம் செய்தவத்தினால் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான்குடி பதிமாறனார். உலகத்திலையெல்லாம் ஒளி வீசச் செய்தவர் இளையான்குடி மாற நாயனார். நல்ல வசதி, கோடீஸ்வரர், யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார். அதுதான் முக்கியம். விபூதி பூஷணத்தான் சாப்பாடா, ருத்ராட்சம் போட்டாத்தான் சாப்பாடா, ஓம் நமசிவாயன்னு சொன்னாத்தான் சாப்பாடா, கிடையாது. யார் வந்தாலும் சோறு. ஏன்? இவர் பார்வைக்கு அவர் சிவபெருமான். கண்ணில் தான் இங்கே அன்பு இருக்கணும். ஐயா யாரு? சிவபெருமான். அவர் யாரு? சிவபெருமான். இந்த முஸ்லீம் பெரியவர் யாரு? சிவபெருமான். அப்ப முஸ்லிம்ஸ் இல்லை, சொல்றேன் புரியறதுக்கு. யாரா இருந்தா எனக்கு என்ன, எல்லாம் சிவபெருமான். சாப்பாடு போடு. அழகான பாட்டு. ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் யார் வந்தாலும் சரி நித்தமாகிய பக்தி முன்கூற வந்ததிர் கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமென் மதுரப்பதம் பரிவெய்த முன்னுரை செய்த பின் யார் வந்தாலும் கூட்டிகிட்டு போய் இனிமையா பேசுவாராம். முதல்ல அது வேணும். வாங்க, எப்போ வந்தீங்க? பயணமெல்லாம் நல்லா இருந்துச்சா? காலையில் தான் வந்தீங்களா? ரொம்ப பசியாக வந்திருப்பீங்களே, கொஞ்சம் முன்னால் கூட வந்திருக்கலாமே. உட்காருங்க, சாப்பாடு பண்ணுறோம். சாப்பாடு பண்ண வேண்டாம், இப்படி சொன்னாலே அவனுக்கு மனசு குளிரும். முதல்ல மதுரமான வார்த்தையை சொல்லு, அப்புறம் சோத்த போடு. முதல்ல மதுர வார்த்தை சொல்லுவாராம், உட்கார வைப்பாராம். உட்கார வச்சு கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கி ரெண்டு திருவடியிலையும் தண்ணீரை ஊற்றி கழுவுவாராம். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆசனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் அவருக்கு அர்ச்சனை பண்ணுவாராம். இந்த பூஜை பண்ணுறது, பூஜை பண்ணுற ஆட்கள் அடியார்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் அதுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேர். ஒவ்வொருத்தர் தலையிலையும் பூ வச்சு கும்பிடுறது. அவங்க யார்? சிவபெருமான். அடியாருன்னு இல்லை, சிவபெருமான் அர்த்தம். வந்த அடியாருக்கு பூஜை பண்ணுவாரா? முதல்ல அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தெனில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துளார். என்ன வாக்கு பாருங்க தமிழ், எப்படி உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை. நாலு விதமான உண்டி, ஆறு சுவை, உண்ணல் தின்னல் நக்கல் பருகல், நாலு விதம் உண்டி. சோறு உண்பது, காய்கறி தின்பது, பாயாசம் நக்குவது, தண்ணீர் பருகுவது. சரியா போச்சா? தமிழ் வார்த்தைங்க எவ்வளவு. இந்த தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழி கிடையாது. தண்ணி தேங்கி கிடக்கிற இடம், அதுக்கு எத்தனை பேர் வைக்கலாம்? ஏகப்பட்ட பேர் வச்சான். உப்பு தண்ணி நிறைய கடந்தா கடல், நல்ல தண்ணி நிறைய கடந்தா ஏரி, ஓடிக்கிட்டு இருந்தா ஆறு, ஊத்திருந்தா கிணறு. சரிதானா? மனுஷன் குளிச்சா குளம், மாடு குளிச்சா குட்டை. அந்த ஆள் குட்டையில் போய் குளிக்க போயிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்காரம்மா தெளிவாக தெரிஞ்சுக்கிச்சுன்னு அர்த்தம். எரும மாடு தாண்டா குளிக்கும்னு அர்த்தம். குட்டை, மனுஷன் குளிச்சா குளம், மாடு குளிச்சா குட்டை, உண்ணக்கூடிய தண்ணி இருந்தா ஊருணி, கோயிலுக்குள்ள இருந்தா பொய்கை. மொய்யாதடம் பொய்கை புக்கு முகேர் என்ன பொய்கை. எத்தனை பேர் போட்டிருக்கான் தண்ணி கிடக்கிற இடத்துக்கு?
இந்த தமிழ் மொழி அப்படிப்பட்டது, பலமான மொழி. 5000 வருஷம் இல்லை, 10000 வருஷத்துக்கு இருக்கும், அப்போ பிடிச்சி வளமான மொழி. முருகப்பெருமான் தமிழ் மொழியினுடைய வடிவம். கஷடதவர ஞன நமன யரல வளல, அந்த மூணு தான் முருகனுடைய. இந்த பக்கம் ஆறுகை, அந்த பக்கம் ஆறுகை, ஆறுமுகம். உயிரெழுத்து 12, முருகன் கண்கள் 12, ஆயுத எழுத்து மிச்சம். அது என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்படின்னா ஒரு வேலாயுதமாக்கி கையில் கொடுத்துட்டான். வேலாயுதம் படைக்கல நாயகம், அறிவாள் சுத்தின்னு பேர் வைக்க மாட்டாங்க, வேலாயுதம்னு பேர் வைப்பேன். வேலாயுதம் படைக்கல நாயகம், தமிழ் தான் முருகன், முருகன் தான் தமிழ். அதனாலே ஒன்னது, உண்டி 4 விதத்தில் 6 சுவை, கைப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு. பாகக்காய் கசக்கும், மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும், துவர்ப்புக்கு என்ன சொல்கிறது, இந்த மாம்பிஞ்சு துவர்க்கும், சாப்பிட்டு பார்த்தா தெரியும். மிளகாய் காரம் கார்ப்பு, உவர்ப்பு உப்பு உப்பு. புத்தகத்தை பார்த்து நம்ம வீட்டு பொண்ணு வடை தயார் பண்ணான், அவன் பிடி உப்பு போடுங்கிறத பிரிண்டிங் மிஸ்டேக்கு படி உப்பு போடுன்னு போட்டுவிட்டான், படி உப்பு போட்டு விட்டான். என்னத்துக்காக, அதான் உவர்ப்பு. எல்லா சுவையும் வேணும். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, பாகற்காயை ஒழுங்காக சாப்பிட்டா சுகர் கம்ப்ளைண்ட்டே வராது, கசப்பு. பாகற்காய் சின்ன வயசில் பிடிச்சே ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கக்கூடாது. அது உடம்புக்கு, வாய்க்கு கேடு வயிற்றுக்கு நல்லது, வாய்க்கு ருசி வயிற்றுக்கு கேடு, புரிஞ்சுங்க. ருசிக்கு சாப்பிடக்கூடாது, பசிக்கு சாப்பிடணும். கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியேன், எல்லாம் பண்ணுறாராம். உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தினில் ஒப்பிலா, அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துளார். நிறைய பணங்காசு பெருகிக்கிட்டே போகுது, அடியார்களுக்கு கொடுக்க 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 செல்வம் கூடுது. என் தோழினார் அழகை கிருத்திய தோழனார் என வாழும் நாள். சிவபெருமானுக்கு 2 நண்பர்கள், ஒருத்தர் சுந்தரமூர்த்தி, இன்னொருத்தர் குபேரன். சிவபிரகாச சுவாமி அழகாக சொன்னார், சிவபெருமானே நீ கெட்டிக்காரன் யா, பைசா வேணும்னா வாங்கிக்கிறதுக்கு ஒரு பணக்காரனை பிடிச்சிக்கிட்டேன் குபேரன், அறிவு வேணும்னா வாங்கிறதுக்கு ஒரு சுந்தரமூர்த்தியை பிடிச்சிக்கிட்டேன். பணத்துக்கு ஒரு ஆள், அறிவுக்கு ஒரு ஆள், ரெண்டு பேரும் சிவபெருமானுடைய நண்பர்கள். என் தோழினார் அழகை கிருத்திய தோழனார் என வாழும் நாள். குபேரன் மாதிரி செல்வம், சங்கநிதி பதுமநிதி எல்லாம் இருக்க மாதிரி. கடவுள் பார்த்தார், எல்லாரும் என்ன சொல்கிறான், மாறநாயனார் பணக்காரர், அதனால சோறு போடுறார். அப்போ சோறு போடுறதுக்கு மனம் காரணமா பணம் காரணமா, எது ரொம்ப காரணம், மனம்தான் காரணம். ஊரில் உள்ளவன்லாம் பணம்ட்டான், பார்த்தார் சிவபெருமான், வறுமை வந்தாலும் சோறு போடுவாரா, அதனாலே வறுமை வர ஏற்பாடு பண்ணாரா, புரியுதா. எல்லா பணங்காசும் போச்சு, செல்வமேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் மெய்யினால், அல்லல் நல்குறவான போதிலும் வல்லர் என்றறிவிக்கவே, மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாடோறும் குறைந்து வந்து, ஒல்லையில் வறுமை பதம்புக உன்னினார் தில்லை மன்னினார். வறுமை பதம் வந்துருச்சான், எங்க வறுமைய பதம்னு சொல்லலாமா, சிவபதம், பதம்னா உயர்ந்த நிலை, அந்த ஆளுக்கு வறுமைங்கிற உயர்ந்த நிலை வந்து விட்டது, அடிக்க மாட்டான் நம்மளே. செல்வம் தான் சார் பதம், வறுமையா பதம், ஒல்லையில் வறுமை பதம்புக உன்னினார் தில்லை மன்னினார். ஏன் பதமுன்னார் தெரியுமா, செல்வத்து காலத்திலே சிவபெருமான் வரலே, இந்த வறுமை காலத்திலே சிவபெருமான் தேடி வரப்போறார், அதனாலே இது ஒல்லையில் வறுமை பதம்புக உன்னினார் தில்லை மன்னினார். வளம் சுருங்கிற்று மனம் சுருங்கவில்லை, எல்லாத்தையும் அடமானம் போட்டு கடன் வாங்கினார், கடன் வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, கடுமையான கடன் ஏறிப்போச்சு, தன்னை வித்தாத்தான் கடனை அடைக்கலாம் அந்த அளவுக்கு வாங்கி விட்டார். விடுவாசலை வச்சு கடன் வாங்கினார், தன்னை நம்பி கொடுத்தவன்ற கடன் வாங்கினார். முன்னை மாறில் திருப்பணிக்கண் முதிர்ந்த கொள்கையராயினார், பணம் குறைய 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 கடன் ஏற 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 திருப்பணியில் உறுதி அதிகமாகிப்போச்சு,
வாங்கி 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 எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பித்தார். ஒரு மழைக்காலம் ராத்திரி 10 மணி இருக்கும், அங்கிருந்து சிவபெருமான் புறப்பட்டார். அடியார் வேஷத்தில் புறப்பட்டார், கதவை தட்டார். புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பிட்டு 4 நாளாச்சு. எல்லாம் தீந்து வச்சு ஒன்றும் கிடையாது, வீடு சுத்தம், மனமும் சுத்தம், வீடும் சுத்தம். ராத்திரி மாரிக்காலத்திரவினில் வைகி வந்துட்டார். ஒரு அடியவராக வர்றார், கதவை திறந்தா மலையில் நனைஞ்சுக்கிட்டு அடியவர் நிற்கிறார். ஈரமேனியை நீக்கி தொடச்சி விட்டாராம், இடங்கொடுத்து ஆற இன்னமுது உட்டுதற்கு ஆசையால். ஐயோ, பசியோடு வந்திருப்பாரே, ராத்திரி 10 மணி ஆச்சே, குளிச்சாப்பில் வந்திருக்காரே, தொடச்சி உட்கார சொல்லி சோறு போடணும்னு ஆசைப்பட்டாராம். காசு இல்லை, ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்க. என்னானா தாசில்தாரா வரணும்னு ஆசை இருக்கு, அதிர்ஷ்டம் மாடு இல்லை மேய்க்க சொல்லுது, கையில் காசு வேணுமா இல்லையா, பைசா கிடையாது, என்ன பண்ணுறது. திரும்பினாராம், பொண்டாட்டி நிற்கிறா. தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என். தபோதனர் தீரவே பசித்தார், தீரவே பசித்தார்னா என்ன அர்த்தம், ரொம்ப பசியோடு வந்திருக்கிறார்னு ஒரு அர்த்தம். நம்முடைய வினைகள் தீர அவருக்கு பசி வந்திருக்கு, புரியுதா, நம்ம வினை தீர அவருக்கு பசி வந்திருக்கு. தேவகோட்டையில் சட்டிச்சாமின்னு ஒரு சன்னியாசி, ஒரு சட்டியை தலைக்கி வச்சுக்கிட்டு படுத்து கிடப்பார், பெரிய சித்தர். ஒரு நாள் கீழே படுத்து கிடப்பார், ஒரு நாள் கள்ளிச்செடியில் படுத்து கிடப்பார். கள்ளிச்செடி முள்ளு முள்ளாக இருக்கும், அதில் படுத்து கிடப்பார். பரமஞானி, ஒரு செட்டியாருக்கு ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. எல்லாம் சொன்னால் சஷ்டி விரதம் இருன்னா, சட்டியில் இருந்து அகப்பையில் வரும்னு. சரின்னு சஷ்டி விரதம் இருந்தார். 7ஆம் நாள் காலையில் சாப்பாடு போடணும், யாராவது ஒரு அடியவருக்கு சாப்பாடு போடணும், சட்டி சாமிக்கு சாப்பாடு போடு. அவர் வந்து சாப்பிட்டா பெண போயிடும், பிள்ளை குட்டி பிறக்கும். நேர சட்டி சாமி காலில் போய் விழுந்தார். சாமி, நாளைக்கு 7வது நாள் நீங்கள் வந்து சாப்பிடணும். சரின்ட்டார் சாமி, சித்தம் போக்கு சிவம் போக்கு. மறுநாள் காலம்பரம் 50 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணி செட்டியார் நிற்கிறார் ரெடியாக. காலம்பரம் 6:30 மணி சட்டி சாமி சந்து திரும்பிட்டார், திரும்பி வந்துக்கிட்டு இருக்கார், நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு வாசப்பொல்ல நிற்கிறார் வரவேற்க. 4 வீடு தாண்டி ஒரு டாக்டர் வீடு வச்சுங்களேன், அந்த வீடு, அவர் வெளியில் வந்தார், சாமின்னு ஒரு கும்பிடு போட்டார், சாமி ஆசீர்வாதம் பண்ணார், சாமி நம்ம வீட்டில் சாப்பிடலாமான்னார், சரின்ட்டு அங்கே விட்டார். சித்தம் போக்கு சிவம் போக்கு. கூப்பிட்டதுன்னா போனது அவர் வீட்டுக்குள்ளே, அங்கே போய் சாப்பிட போயிட்டார். அவருக்கு கொடுத்து வச்சிருக்கு, எனக்கு கொடுத்து வைக்கலை. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. இந்த செட்டியார் கண்ணீர் விடுறார், இவ்வளவு ஏற்பாடு பண்ணி அங்கே போய் சாப்பிட போயிட்டாரு சாமி, என்னை கூப்பிட்ட வீட்டுக்கு சாப்பிட போகிறதா போயிட்டாரே, அன்போடு கூப்பிட்டு எங்கே வேணாலும் போகலாம் போயிட்டார். இவர் காத்து கடந்தார், 1:30 ஆச்சு, சட்டி சாமி வெளியில் வந்தார். இவர் வீட்டுக்கு வந்துட்டு என்ன சாப்பிடலாமா, இவருக்கு மனசா இல்லை, என்னத்தை சாப்பிட போகிறாரு, அங்கே வயிறார சாப்பிட்ருக்காரு, பேர் பண்ண போகிறார், 2 வடையை சாப்பிட்டு போகிறாரு, இல்லை 1 கப் பாயாசத்தை குடிச்சிட்டு போகிறாரு, நம்ம வீட்டில் வயிறார சாப்பிடலையே வருத்தம், சாப்பிடலாமா, வாங்க சாமி உள்ளே கூட்டிக்கிட்டு போனார். சட்டி சாமியை உட்கார வச்சார், பெரிய இலையா போடுன்னார் சாமி, முரட்டலை தாட்டலைன்னு பேர், தஞ்சாவூர் தாட்டலைம்மா, திருவையாத்து இலை, பெரிய இலையை கொண்டாந்து போட்டாச்சு, நிறைய வையின்னார் சாமி. எப்படி நிறைய வை, இவ்வளவு சாதம் கொட்டிட்டாங்க, 10 சாப்பாடு. சாமி அதில் ஒரு பக்ரானங்கள் டேம் கட்டினார், சாம்பார் ஊத்து மட மட மடன்னு பாதிச்சட்டி சாம்பாரை ஊத்திட்டேன், அப்படியே பூரா பிசைஞ்சாரு. 3 முறை பிராணாயாமம் பண்ணி மூச்சை இழுத்தார், அக்னியில் சாப்பிட்டது பூரா ஜீரணம் ஆகிப்போச்சு. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, கொப்பூர்லேருந்து புறப்படணும், 108 முறை சொல்லுங்க, நல்லா பசிக்கும், 10 இட்லி உள்ள போகும். ஆமாங்க, காலையில் பூஜை பண்ணுறது எதுக்குங்கிறீங்க, நல்லா பசி கிளம்புவோம். குளிச்சுட்டு பூஜையில் உட்காந்தா இந்த எல்லா விதமான இந்த சுகர் சமாச்சாரங்கள், பிளட் ப்ரெஷர் எல்லாம் ஒழுங்காயிரும். பூஜையில் உட்காந்திங்கன்னா எல்லாம் ஒழுங்காயிரும். 1 அரை மணி நேரம் சாப்பிட்ட அப்புறம் உட்காந்துடணும்,
கடவுளை நினைச்சிட்டு அப்புறம்தான் சாப்பிடணும். சாமி பிராணாயாமம் பண்ணாரா, சாம்பார் சாதம் பூரா அப்படியே உள்ள போயிடுச்சு. பத்தாளு சாப்பாடு காலி, 50 பேருக்கு தான் சமைச்சிருக்கு. அடுத்தாப்புல நிறைய வையினார், செட்டியாருக்கு கை கால் ஆடி போச்சு. திரும்ப பத்தாளு சாதத்தை போட்டார், சாமி ரெண்டாவது டேம் கட்டினார், ரசம் ஊத்துனார், ஊத்தி அதையும் சாப்பிட்டார், செட்டியார் காலில் விழுந்துட்டார். சாமி மன்னிச்சுக்கிடுங்க, நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தப்பாக நினச்சி விட்டேன், அதுக்கு தண்டிச்சு விடாதீங்க, 50 பேர் சாப்பிடணும், 20 ஆள் சாப்பாடு உள்ளே போயிடுச்சு. சாமி அப்படி சிரித்தார், சாப்பிட்டனா, போதுமா, போயிட்டார். நிறைய வை, நிறைய வையின்னு என்ன அர்த்தம், சாதத்தை நிறைய வையின்னு அர்த்தம் இல்லை, உன் வீட்டில் புள்ள குட்டி நிறைய இங்கே வை, உன் வீட்டில் செல்வம் நிறைய இங்கே வை. அவருக்கு 9 புள்ள பிறந்துச்சு. இந்த செட்டியாருக்கு 6 பையன், 3 பொண்ணு, வீடு கொள்ளாம பிள்ள. கேட்டது 1, கிடைச்சது 9 டிக்கெட். அந்த காலத்தில் 9 புள்ள பெற்று காப்பாற்றியிருக்காங்களே, அதை சொல்லணும். நம்ம ஊரில் ஒரு பிள்ளைய காப்பாற்ற நமக்கு துப்பு கிடையாது, அது என்னமோ பண்ணுது நம்மள்கிட்ட இல்லையா. 9 பிள்ளைங்க எதுக்கு சொல்ல வந்தேன், தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார். தீரவேன்னு என்ன அர்த்தம், நம் வினை தீர்வதற்காக அவருக்கு பசி வந்திருக்கு. பொண்டாட்டிய பார்க்கிறார், தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார், செய்வது என்ன செய்யலாம், நமக்கு முன்பிங்குணவிலையாயினும். 3 நாளா நமக்கு சாப்பாடு இல்லை தெரியும். இமக்குல கொடி பாகர்க்கு இனியவர் தமக்கு நாம் இன் அடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே அணங்கே. அவருக்கு நல்ல சாப்பாடு போடணும், இவர் சாதாரணப்பட்ட ஆள் இல்லை, சிவனடியார் சோறு போடணும், என்ன செய்யலாம். இந்த பொண்டாட்டி பதில் சொல்ல போறா, அருமையான இடம் கேளுங்க. இன்னைக்கு உலகம் பூராத்திலையும் ஒரு தப்பு வேகமாக நடக்குது, உலகம் பூரா ஒரு தப்பு வேகமாக நடக்குது, இந்தியாவில் ரொம்ப வேகமாக நடக்குது. என்ன தப்பு தெரியுமில்ல, விவாகரத்து. கல்யாணம் பண்ணி 6 கூட ஆகலை, புருஷனும் பொண்டாட்டியும் விவாகரத்து வாங்கிடுறாங்க. சின்ன விஷயங்களுக்கு ரெண்டும் சண்டை போடுது. ஏன், அவளும் சம்பாதிக்கிறான் அவனும் சம்பாதிக்கிறான், ரெண்டும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு அடிச்சுக்கிட்டு முடிஞ்சு போயிடுது. தாலி கட்டின நேரத்தை விட சண்டை போட்ட நேரம் அதிகமாக போச்சு. என்ன பண்ணுறது, விலகிடுது. என்ன காரணம், ஈகோ. ஈகோன்னா என்ன, ஆணவம். இப்போ இந்த பொண்டாட்டி எடுத்துக்குவோம், இளையான்குடி மாற நாயனார் சம்சாரம். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன தெரிஞ்சு போச்சு, ஒரு வழி இருக்கு, இந்த மனுஷனுக்கு புரியலை, என்ன செய்யலாம்னு கேட்குறாரு. நம்ம வீட்டுக்காரி அந்த என்ன சொல்லுவா, உங்களுக்கு என்னைக்கு தான் புத்தி இருந்துச்சு, நான் சொல்கிறேன்பா. அவனுக்கு நறுக்குன்னு குத்தும், குத்துமா இல்லையா. புத்தி சொல்ல போகிறவ நயமாக சொல்ல போகிறான் பாருங்க. சேர்க்கிறார், வார்த்தை வைக்கிறார், நேக்கா சொல்கிறார். மாது கூறுவாள் மற்றொன்றும் காண்கிலேன், எனக்கு வேற ஒன்றும் தெரியலையே, ஒன்று சொல்ல போகிறா தெரியலையேன்னு ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன தோணும், ஆமாம் ஆமாம், எனக்கும் தெரியலே உனக்கும் தெரியலே, ரெண்டு பேரும் ஒரு மாதிரி தான். சந்தோஷம் வந்துடும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னா அவனுக்கு மனசு பாடுபடும். மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன், அப்போ என்னமோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஏதிலாரும் இனி தருவார் இல்லை, அடுத்த உடைத்த வீட்டில் ஒருத்தனும் தரமாட்டான். சரி, போய் கேட்கறதுக்கு ராத்திரி 12 யார் வீட்டு கதவை தட்டுறது. போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை, தீது செய்வினை ஏற்கன் செயல். நம்ம தீங்கு பண்ணியிருக்கோம், அதான் அடியாருக்கு சோறு போட முடியாம மாட்டிக்கிட்டோம். செல்லல் நீங்க ஒன்று சொல்றேன், செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் உளை வாரி கொடு வந்தால் வல்லவார் அமுதாக்கலும் ஆகும் மற்ற அல்லது ஒன்று அறியேன் என்று அயர் உற. ஒன்று பண்ணுங்க, காலையில் போய் நெல்லை விதைச்சிட்டு வந்தீங்கள்ல, அந்த இப்போ மழை பெஞ்சிருக்குல்ல, அந்த நெல் மேலே கிடக்கும், அதை போய் எடுத்துக்கிட்டு வாங்க, விதைச்ச நெல்லை, நான் அதை சாப்பாடு ஆக்குறேன், வேற ஒன்றும் தெரியலே. தெரிஞ்ச பொண்ணு தெரியலே தெரியலே தெரியலேங்கிறான். ஏன், ஈகோ ப்ராப்ளம் வந்துடப்படாது. உனக்கு தெரியலே நீ மடையன், எனக்கு தான் தெரியுது அப்படிங்கிற எண்ணம் வந்துடப்படாது. என்ன வார்த்தை பாருங்க,
அப்படி இருந்து நம்ம வீட்டில் பெண்கள் அறிவாளிகள், ஆண்கள் அப்படி இப்படி பண்ணிட்டா கூட நேக்கா சொல்லி திருத்தி பண்ணலாம். என்ன திருநீல கண்டர் மனைவியை விடவா, கெட்ட பாதையில் போன ஆள், ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு போகிற ஆள், தெளிவாக சொல்ல போனால் பெண்ணாசை உள்ள மனுஷன், ஒரு பொண்டாட்டி எதை வேணாலும் பங்கு போடுவா, படுக்கையை பங்கு போட மாட்டா, அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு வார்த்தையில் நிறுத்தி விட்டாலே தீண்டு வீராகில் எம்மை திருநீல கண்டம்னா மாட்டிட்டாங்க. எதை சொன்னால் பொட்டில் அடிக்குமோ பட்டுன்னு அடிச்சு விட்டாலே, அதுக்கப்புறம் 50 வருஷம் சொந்த பொண்டாட்டி அழகான பொண்டாட்டி திருவினும் பெரியவள் அவளை கூட வச்சுக்கிட்டே தொடலை மனசினாலையும் தொடலையே. அப்போ அந்த பொண்டாட்டி எவ்வளவு கெட்டிக்காரி பாருங்க. ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு குடும்பத்தை கோயில் ஆக்கலாம், ஒரு பொண்ணு நினைச்சா ஒரு குடும்பத்தை பாலைவனமும் ஆக்கலாம். அவ கையில் தான் எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணு பாருங்க, செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னல் மல்லல் நீர் உளை வாரி கொடு வந்தால் வல்லவாறு அமுதாக்களும் ஆகும் மற்ற அல்லதொன்று அறியேன், எனக்கு வேற ஒன்றும் தெரியல போங்கோ. சரிம்மா, நீ சொன்னது சரிதான், புறப்பட்டார். ராத்திரி நேரம் கும்மிருட்டு, கருகு மையிருளின் கணம் கட்டு விட்டு உருகுகின்றது போன்றது உலகலாம். அப்படியே மையிருள் கொற்ற மாதிரி இருக்கான். கும்மிருட்டு தடவிக்கிட்டே போனாராம். வயலை போய் பார்க்கணும், இவர் வயலுக்கு போகணும், அடுத்தவன் வயலுக்கு போகக்கூடாது. கஷ்டப்பட்டு இவர் வயலை கண்டுபிடிச்சு விட்டார். காலையில் போட்ட நெல் அதை ஒரு கூடையில் கொண்டுகிட்டு போய் அப்படி வாரி எடுத்தார். கொஞ்சம் நெல் கிடைச்சிது கூரையில். எங்கே போட்ட நெல்? விதை நெல். விதை நெல் எடுக்கப்படாது, ஏன்னா பின்னால் விளைய போகிறது அதானே. அதை போய் எடுத்தார். எடுத்துக்கிட்டு இருட்டில் வரார். அது வரைக்கும் அந்த அம்மா என்ன பண்ணா, எங்கே போயிட்டு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமா இல்லையா, அந்த அம்மா என்ன பண்ணா, வீட்டுக்குள்ளே போய் படுத்திருப்பாளா, இந்த மனுஷன் பாட்டுக்கு வரட்டும்னு வாசப்படியிலே நின்னாளாம். இதெல்லாம் சொல்றாருங்க. வந்த பின் மனைவி யாரும் வாசலில் நின்று வாங்கி, இருட்டில் போனாரே பாவம், எப்படி வரப்போறாரோ, வாசப்படியிலே நிற்கிறாளாம். கணவனை பிரிஞ்ச பொண்டாட்டி அதிகமாக நிற்கிற இடம் வாசப்படினா. கலிங்கத்து புறனீங்க, கணவன் போயிட்டான் எங்க சண்டைக்கு, வந்துடுவான்னு சொல்லிவிட்டாங்க. இந்த பொண்ணுக்கு ஆசை, இப்போ வந்துடுவாரா, இப்போ வந்துடுவாரா, கதவை திறந்தாளாம். கணவனை காணாம் 7 மணிக்கு உள்ளே போய் உட்கார்ந்தா, இதுக்குள்ளே வந்திருப்பாரா, இப்போ வந்து உட்கார்ந்தன்ல, ஒருவேளை திரும்பி இருப்பாரோ, திரும்ப போய் கதவை திறந்தா அந்த மனுஷனை காணாம். வந்து உட்கார்ந்தா, 5 நிமிஷம் ஆச்சு, இப்போ ஒரு சான்ஸ் பார்ப்போமா, ஆசை ஆற விட்டுது, திரும்ப போய் பார்க்குறா. 100 முறை பார்த்துருப்பா, அவன் வரலை, தாழ்பால் கையோடு வந்துருச்சு, கதவை திறந்து மூடி திறந்து மூடி தாழ்பால் கையோடு வந்துருச்சு. வருவார் கொழுநர் என திறந்தும் வாரார் கொழுநர் என அடைத்தும் திருகும் குடுமி விரிவளவும் தேயும் கபாடந்திரமினோ. கலிங்கத்து பரணி கதவு ஏன் வாசப்படல, புருஷன் வர்றானா புருஷன் வர்றானா பார்த்துக்கிட்டு இருக்க, இவர் தலையில் தூக்கிக்கிட்டு வர வாசப்படியில் நின்று அப்படியே அதை வாங்கினாளாம். சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊத்தி, தண்ணீரை எவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு பாருங்க, தண்ணீரில் நினச்சி அந்த சேத்தையெல்லாம் கழுவி திரும்பினாளாம். என்னன்னாராம், விறகில்லைன்னாளாம். வெந்தடல் அடுப்பின் மூட்ட விறகில்லை. அவளுக்கு ஏன் இல்லாள்னு பேர், இல்லை இல்லைன்னு சொல்கிறதுனால இல்லாள்னு பேரா, அதெல்லாம் கிடையாது, இல்லத்தை ஆள்பவள்னு பேர். விறகில்லை, ஓ விறகுக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் உத்தரத்துக்கு கீழே மரங்கள் அப்படியே நீட்டிக்கிட்டு இருக்கான், அதை பூரா வெட்டினாராம். அந்தமில் மலையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். வீட்டு உத்தரங்க விளையாட்டு இல்லை, அதை வெட்டி கொடுத்துட்டார். அடுப்பில் போட்டு எரி, அவ இந்த நெல்லை போய் வறுத்து, ஏன்னா தண்ணியில் நனைஞ்சிருச்சு, எடுத்து குத்தி அரிசியாக்கி, என்ன மிஷினுக்கா போனா, கையில் தான் கைக்குத்தல் அரிசி, அரிசி ஆக்கி அதை சாதம் ஆக்கி விட்டான். திரும்பினான், என்னம்மான்னாரு, கறிக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் கிடையாது, கறிக்கு என்ன பண்ணுறது, அவருக்கு சாப்பிட, ஓ அப்படியா, நம்ம வீட்டு வாசப்படியில் இந்த புன்சை பயிர் போட்டோம்ல, பூசணி பரங்கிக்காய் அது இதெல்லாம் போட்டோம்ல, இரு போய் பார்க்குறேன், அதில் முட்டு உண்டு பூசணிக்காய் பரங்கிக்காய் எல்லாம் அப்போத்தான் காய்ச்சி கிடக்கு. போனார்,
குழி நிரம்பாத புன்செய் குறும்பயிர் தடவி பாச படிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க பாசத்தை அப்படியே பறிக்கிற மாதிரி அந்த காய்கறியை பறிச்சு விட்டாராம். எதை பறித்த மாதிரி? பாசத்தை. என்ன பாசம்? பொண்டாட்டி சாப்பிடலை, தான் சாப்பிடலை, அதெல்லாம் மறந்து போச்சு. அடியாருக்கு சாப்பாடு போடணும், எப்படியாவது போடணும். பாசப்படி முதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க. அந்த அம்மா என்ன பண்ணாலாம்? கெட்டிக்காரத்தனமா நாலு காய் ஆக்கினாலாம். அதை எங்க ஒரு காயை வச்சு நாலு கறி சமைக்க முடியுமா? நான் ஒரு வீட்டில் போய் மாட்டினேன் சாப்பிட்றதுக்கு. இந்தியாவில் வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் பொரியல், என்னடா இது, இங்கிட்டு வாழைப்பழம், எல்லாம் வாழை, வாழைப்பூ இருக்குல்ல அதை காய் பண்ணி கறி பண்ணி அது ஒரு பக்கம், வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம் நாலு வந்துருச்சு. வீட்டுக்காரர் என்னையான்னு கேட்டேன். நம்ம வீட்டு வாழை மரம் விழுந்துருச்சுன்னாரு. அதுக்கு நான் தானே கிடச்சேன். ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒரு ஆசை. வாழை அது ரொம்ப நல்லதுங்க. ஒரு வாழை மரத்தை வச்சு நாலு கறி பண்ணி விட்டாள்ல கெட்டிக்காரி, யோசிச்சு பாருங்க. அதுதான் கைமை, அவருடைய அவருடைய கைத்திறமை. அது சேக்கிழார் சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. வினையினால் வேறு வேறு கறி எமுதாக்கி, கைத்திறமையினாலே வேற வேறு கறிகளாக மாற்றி, நினைவினால் குறையை நொந்து. முந்தியெல்லாம் அவளது காய்கறி வாங்கி அப்படி சமைச்சோம், இப்போ எல்லாம் போச்சு. இருக்கிற காயை வச்சு இவருக்கு சோறு போடுறாப்புல ஆகிப்போச்சு. கண்ணீர் வருது அவளுக்கு நினப்பு நாளே. கண்ணீர் வந்து பக்கத்தில் வர பரவாயில்ல சாப்பிட கூப்பிடுங்க, அமுது செய்க என்று பக்கத்தில் வந்து அப்படி கூப்பிட அவரை காணாம், அவர் எங்கேயோ ஓடி போயிட்டார். இந்நேரம் உட்காந்து இருந்து விட்டு இப்போ போயிட்டார். ஐயோ காணமே சாப்பாடு தயாராச்சுன்னா சிவபெருமான் மேலே காட்சி கொடுக்கிறார். அன்பனே அன்பர் பூசை அளித்தனி அணங்கினோடும் என் பெரும் உலகம் எய்தி. நீ இந்த பொண்ணோட மேலே வந்துரு, குபேரன் உனக்கு வேலை பார்ப்பான். எப்படி? குபேரன் அவன் ஏவல் கேட்க அங்கே வந்துரு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாரான். விருந்துன்னா அப்படி இருக்கணும், குடும்பம்னா அப்படி இருக்கணும், புருஷம் பொண்டாட்டின்னா அப்படி வாழணும். ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுங்க, விட்டு கொடுக்கலன்னா வாழ்க்கை போச்சு. ஒருத்தருக்கு அறிவு அதிகமாக இருக்கும், ஒருத்தருக்கு அறிவு கம்மியாக இருக்கும். அறிவு அதிகமாக இருக்கவங்க, அறிவு கம்மியாக இருக்கவங்களுக்கு விட்டு கொடுக்கணும். திருதராஷ்டிரனுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, காந்தாரிக்கு ரெண்டு கண்ணும் தெரியும். என்ன பண்ணால் தெரியுமில்ல? கல்யாண ஆணி தாலி கட்டின உடனே ரெண்டு கண்ணையும் கைத்த ஒரு 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 துணியை போட்டு கட்டி விட்டார். சாகுற வரைக்கும் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன்? எனக்கு கண்ணு தெரிஞ்சு. அவருக்கு கண்ணு தெரியலைன்னா எப்போவாவது ஒரு வார்த்தை நறுக்குன்னு சொல்கிறாப்பில் வந்துடும். எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது இல்லை. அவர் மாதிரி தான் நான் இருக்கணும். இருகை கட்டி விட்டாளாம் கண்ணை. அது மாதிரி கணவனும் மனைவியும் இணைந்து செய்தது விருந்துன்னா அப்படி இருக்கணும். ஒரு ஊரில் விருந்து வைக்காமல் சாப்பிடப்படாதுன்னு ஒரு பழக்கம். ஒரு கஞ்சனும் கஞ்சியும், பின்ன கஞ்சனுக்கு பெண்பால் கஞ்சி தானே, நான் என்ன பண்ணுறது? ரெண்டு பேரும் விருந்துக்காக கூப்பிடணும், ஆனால் விருந்து வைக்கப்படாது. என்ன செய்யலாம்? அவள் கெட்டிக்காரி பொண்டாட்டி, 12 மணிக்கு மெதுவாக கதவை திறங்க, தெருவில் யாரும் போகிறானான்னு பாருங்கள். ஒரு புள்ள போகாத பொழுது சாப்பாடு தயார், வருபவர் வரலாம் அப்படின்ட்டு டபக்குன்னு கதவை சாத்தி விடுங்க. திறந்தத்தானே வருவாங்க. இப்படியே ரெண்டும் பண்ணுனுச்சு. ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. நாங்கள் கூப்பிடுறோம், வந்தால் தானே, எங்கள்கிட்ட குற்றம் இல்லை. ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டான், ஏய் இன்னைக்கு சாப்பிட்டே தீர்றதுரா இந்த வீட்டில். கதவுக்கிட்ட வந்து உட்கார்ந்துக்கிட்டான். இவன் கதவை திறந்து சாப்புன்னா பாருங்க, தமக்கு நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன். நீ பாடு தயார்னு சொல்கிறதுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டேன். நுழைஞ்சி உள்ளே போய் உட்கார்ந்துட்டேன். பொண்டாட்டி ஒரு பார்வை பார்த்தா புருஷனை, அறிவு கட்ட சாம்பிராணி, இவன் உட்கார்ந்துருக்கத பார்க்காம கதவை திறந்துட்டேன்னு அர்த்தம். அவன் ஆடி போனான். இப்போ என்னடி பண்ணலாம்? இவனுக்கு சாப்பாடு போடப்படாது, வந்து உட்கார்ந்துட்டான். உள்ளே வா. ரெண்டு பேரும் உள்ளே போயிடுச்சு. இந்த பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களாக்கள். நீங்கள் என்னை அடிக்கிறாப்பில் அடிங்க. நிஜமா? ஆமாம், உங்கள் கையை வச்சு தான் அடிக்கணும். ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு இதான் சாக்குன்னு முதுகில் அடிச்சிடப்படாது. என்ன அடிக்கிறாப்பில் அடிங்க.
நான் அலறாப்புல அலறேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டா விருந்தாளி உட்காருவானா? அவன் போட்டுக்கு ஓடி போயிடுவான். சரி, உள்ள போக அவன் முதுகில் கையை வச்சு ஓங்கி அடிக்கிறான். அவன் ஓன்னு அழ ஆரம்பிச்சான். 10 நிமிஷம் ஆச்சு. வெளியே வந்து பார்த்தா இவனை காணும். கதவு திறந்து கிடக்க, போயிட்டாண்டி வந்து உட்காரு. ரெண்டு உட்காந்துருச்சு சாப்பிட, புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருச்சுக்க. அவன் சொன்னான், நான் எப்படி அடிக்காமல் அடித்தேன் பார்த்தியா? அவன் சொன்னான், நான் எப்படி அழாமல் அழுதேன் பார்த்தீங்களா? பக்கத்து ரூமில் இருந்து அவன் வந்தான், நான் எப்படி போகாமல் இருந்தேன் பார்த்தீங்களான்னு. அடப்பாவி, நமக்கு மேலே ஆயிட்டானே. அவன் விவரத்தை பாருங்க, இன்னைக்கு சாப்பிடாம போகிறதில்லைன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். நான் எப்படி போகாமல் இருந்தேன் நானா? நம்ம விருந்து இப்படித்தான். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. குடும்பம் அப்படி.